என்னடாது மாய மந்திரமாலாம் இருக்கு? இந்த காலத்தி மலையில நானே இன்னைக்குதான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு முன்னாடி நீ வந்து செவனேன்னு உக்காந்து இருக்க, ஏன் வீட்டுல கோச்சுட்டு வந்துட்டியா? உனக்கு குடும்ப தகராறு சகஜம்தானே. ஓம் புள்ள கோச்சுக்கிட்டு மலைக்கு போறதும், ஓம் பொண்டாட்டி ஓங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தாண்டவம் ஆடுறதும் உனக்கு வழக்கம் தானே. நீ வந்து உக்காரத்துக்கு இந்த இடம் தான் கிடைச்சிச்சா? இந்த இடத்த பத்தி உனக்கு தெரியாது சாமி. பாரு, சிங்கம் வரும், புலி வரும், யானை வரும், உன்னால என்ன பண்ண முடியும்? இருட்டுனா வேட்டைக்கு வந்த நானே வீட்டுக்கு போயிடுவேன். ஓம் பாதுகாப்புக்கு நீ என்ன பண்ணுவ? பசி வந்தா என்ன பண்ணுவ? சரி சரி, எப்பொழுந்து இங்க உக்காந்துருக்க? சாப்பிட்டியா? குளிச்சியா? உன்னை இந்த காட்டில் தனியாக விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வீட்டுக்கு போகிறது? என் கண்ணில் பட்டல்ல, கவலைப்படாத. வில்லு இருக்கு, அம்பு இருக்கு, நெஞ்சில வீரம் இருக்கு, உனக்கு தின்னப்பனோட காவல் இருக்கு. கவலைப்படாத சாமி, உன் நல்ல நேரம் தான் தின்னப்பனோட கண்ணில் பட்டுட்ட. இனிமே பட்டினி கிடக்காத நீ. பன்னிக்கறிலேருந்து சிங்கம் கறி வரைக்கும் நான் வேட்டையாடி கொண்டு வந்து போடுறேன். நீ அந்த பரமசிவனை நினைச்சுக்கிட்டு செவனேன்னு உக்காந்துரு. எப்படி சிவனேன்னு உக்காந்துருக்கணும். ஐய, பாரு, புளிக்கறி சாப்பிட வேண்டிய உனக்கு புளி சோற படைச்சு வச்சிருக்காங்க. புளியாம செஞ்சு விட்டாங்க, மன்னிச்சிரு சாமி. நீ குளிக்கணும் முதல்ல. சாமி, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு பக்தர்களை பிடிக்கும். நான் உன் பக்தன். எனக்கு பிடிச்சதெல்லாம் இதுதான். இதெல்லாம் உனக்கு படிக்கிற சாமி, ஏத்துக்க தெய்வமே. மிச்சோக்கியமா சாப்பிட்டுரு, சீக்கிரம் சாப்பிட்டுரு சாமி. புளியோ சிங்கமோ வந்து உனக்கு முந்திக்க போகுது. தனியா உக்காந்துருக்க, பாவம் அதுங்களை விரட்ட கூட உங்ககிட்ட ஆயுதம் இல்லை. மிச்சோக்கியமா சாப்பிட்றியா? சாப்பிட்றியா?
நமச்சிவாய நம சிவசிவாய நம சிவசிவாய நம நமச்சிவாய நம தென்னாட்டுடைய சிவனை ஊற்றி எந்நாட்டுவதற்கு நிறைவாக ஊற்றி நம பார்வதி பதி அரஹர மகாதேவா. அச்சுச்சு, என்னது அனாச்சாரம்! இந்த புஷ்பத்தை எல்லாம் யாராவது பூஜைக்கு பயன்படுத்துவாளா? ஐயோ சிவசிவா, மாமிஷம் செஞ்சிருக்கிறது என்ன அபச்சாரம்! யாரும் இந்த வேலையை செய்திருப்பா? கடவுளே, ஏதாவது மிருகங்களோட வேலையா இருக்குமோ? பகவானே மன்னிச்சுடு, கடவுளே நடக்கக்கூடாது, நடந்துருத்து. அச்சு, சிவபெருமானே பிக்ஷாடான மூர்த்தியாய் வந்து காரைக்கால் அம்மையாருக்கு அருள் கொடுத்த சோமனா சுவாமியே, இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன். மகேஸ்வரா, என்ன மன்னிச்சுடு. ஈஸ்வரா, என்ன மன்னிச்சுடு, மன்னிச்சுடு. ஓம் நமோ பகவதே ருத்ராஜா, ஓம் நமஸ்தே. ஐயே, என்னடா அது, அதிசயமல்ல இருக்கு. அழகழகா நான் பூவெல்லாம் வச்சுட்டு போனேன், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு அசிங்கமா ஏதோ மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. யார் இந்த வேலையை செஞ்சிருப்பா? நல்ல வாசனை வருது. ராத்திரி பூரா சாமி சங்கடப்பட்டிருக்குமே. மன்னிச்சிடு சாமி, மன்னிச்சிடு. எவனோ அந்த தின்னப்படுக்கு வேண்டாதவன்தான் இதை செஞ்சிருக்கான். கையில மட்டும் கிடைச்சான், இன்னைக்கு அவன் கறியில தான் உனக்கு பூசை. ஏற்கனவே தான் எவனோ ஒருத்தன் உனக்கு புள்ள கறி படைச்சிருக்கானாமே. கொஞ்ச நேரம் இரு, ஒரு நாளில் உன்னை சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி விட்டுறேன். சாமி, இன்னைக்கு என்ன கறி தெரியும்ல? வாசனைய பாத்தியா? வாசனிலைய மயங்கி விழுந்துருவ. ஐயோ, ஆண்டவன் கண்ணில் ரத்தம் வருதே. சாமி கொஞ்சம் பொறுத்துரு, இதோ நவையே பச்சில கொண்டு வந்துடுறேன். ஐயோ, ரத்தம் நிற்க மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவா, இப்படி செஞ்சா என்ன? என்னோட கண் எடுத்து ஆண்டவனுக்கு வச்சுட்டேன். அதுதான் சரி. சாவித வேடனோட கண்ணை ஏத்துக்கிடுச்சு. என்ன சோதனது ஆண்டவா? இன்னொரு கல்லி ரத்தம் வருது. ஆண்டவா, ஆண்டவா, இன்னொரு கல்லி ரத்தம் வருது. நான் என்ன பண்ணுவேன்? நல்லவேளை ஆண்டவன் எனக்கு ரெண்டு கண்ணை கொடுத்துருக்கான். ஆமா, இந்த கண்ணையும் நோண்டிட்டா அந்த கண்ணை எடுத்து எப்படி நான் உன் கண்ணில் அப்புவேன்? நில்,
உன் பக்தி கண்டு யாம் மெச்சினோ, முக்கண்ணன் எனக்கே உன் கண்களை மாற்றாக தந்ததால் பூலோகத்தில் நீ கண்ணப்பன் என்று அழைக்கப்படுவாய். உன் கண்களை எனக்கு மாற்றாக தந்து பூலோகத்தில் கண் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நீயே முன்னோடியாக விளங்கியதால் கண்ணப்பன் என்று எல்லோராலும் போற்றப்படுவாய். நீ வாழ்க, உன் குலம் வாழ்க.